ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். தம்பிக்கும் வேறு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் எல்லாம் விட்டுட்டாங்க. அன்றைக்கி காலையில் நானும் தம்பியும் பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு கடைக்கு போயிட்டு நான்வெஜ் வாங்கலாம் சொல்லிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான்வெஜ் சாப்பிட்டுன்றதுனால சரி ஓகே இன்றைக்கி இந்த வாட்டி எறா வாங்கி குழம்பு வைக்கலாம் சொல்லிட்டு நானும் தம்பி தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். அவங்களே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. உள்ளே இருக்கிற அந்த ஏறாவில் நடு பகுதியில் இந்த கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா, அது மட்டும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் துள்ளம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் பொடியை நறுக்கின வெங்காயம், அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகும், அப்போ தான் நமக்கு வந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு கிரேவியும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி வ்ளாக் தான் வந்து கேட்குறீங்க, அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் மோஸ்ட்டாக ரெசிபி இருக்கிற மாதிரி தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அப்புறம் நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வும் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பால் போடுறது, தண்ணி சுட வைக்கிறது, அப்புறம் முட்டை வேக வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணுற மாதிரி நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வை யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி இந்த சாதம், குழம்பு, கிரேவி இந்த மாதிரிலாம் வைக்கிறேன்னா நான் வந்து கேஸ் யூஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் வந்து வந்த புதுசில் கேஸ் சிலிண்டர் வாங்கினேன் இல்லையா, அதை நான் ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். அப்போ வாங்கினதுக்கப்புறம் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி தான் 2வது சிலிண்டரே நான் வாங்கினேன். அந்தளவுக்கு நான் வந்து கேஸும் யூஸ் பண்ணிவிட்டு இண்டக்ஷனும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு சிஸ்டர் கூட சொன்னாங்க இண்டக்ஷன் ஸ்டவ்வே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கரண்ட் பில் அதிகமாக வரும் அப்படின்னு. அது இது வரைக்கும் எப்படின்னு தெரியல, பட் நான் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, நான் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க எறா இருக்கும் இல்லையா, அதை நான் சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுட்டேன். அந்த எறாவிலேருந்து நமக்கு தண்ணி விடும், அதனால் முன்னாடியே நம்ம தண்ணி சேர்த்துட வேண்டாம். அப்போ தான் அதோடய பச்சை ஸ்மெல், அந்த ரா ஸ்மெல், அந்த எறாவோட ஸ்மெல்லாம் போயிட்டு நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டான கிரேவி கிடைக்கும். அதனால் முதல்ல நான் எறா போட்டு ஃப்ரை பண்ணி மூடி வச்சுட்டேன். அதுலேருந்து தண்ணி உங்களுக்கு வந்திருக்கும் நான் காமிக்கிறேன். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் முட்டை வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து மசாலா தூள் மட்டும் போட்டு பிரட்டி எடுத்துகிட்டு போகிறேன், சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த எறாவிலேருந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்பாத்தி, பூரி இந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்கன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க, கிரேவி மாதிரி இருக்கட்டும். சாதத்துக்கு தோசை இட்லிக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு வச்சுட்டுனாக்கா நல்லா சூப்பராக நமக்கு வெந்துடும். அஷத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் தான் கேட்டிருந்தாங்க, ஆனால் எனக்கு எப்போ பார்த்தாலும் ஆம்லேட்டே போடுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி முட்டை மசாலா பெட்டல் வந்து பண்ணிட்டேன். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், இது ரசத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாமே செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த வாட்டி இதையே ட்ரை பண்ணிட்டேன். இந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு சின்னதாக 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முட்டை சேர்த்துட்டு நல்லா பரட்டி கொடுத்ததுக்கப்புறமா ஃபைனலாக உப்பு மிளகாத்தூள் போட்டு இறக்கிட்டால் நம்மளோட சூப்பரான முட்டை பெட்டல் வந்து ரெடி ஆகிடும். லைட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் முந்திரியும் அரைச்ச அந்த பேஸ்ட் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட வேண்டாம், லைட்டாக அப்படியே கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், தேவைப்பட்ட நீங்கள் மல்லித்தழை சேர்த்துக்கலாம், நான் இல்லைன்றதுனால நான் சேர்த்துக்கல. நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். அப்புறம் அஷத்குட்டியோட பர்த்டே அன்றைக்கி நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த நாளில் ரெசிபி மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே இன்னொரு நாள் எடுத்த ரேண்டம் கிளிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இன்னொரு நாள் எடுத்த வ்ளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்ததுமே பால் போட்டு எனக்கு டீயும் தம்பிக்கும் பாலும் போட்டு கொடுத்து குடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு க்ளே வாங்கி கொடுத்தேன். நம்ம டாப்பின் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா, இங்கே அங்கே போய்ட்டு நான் ஒரு பக்கெட் மாதிரி இருந்துச்சு, அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக க்ளே இருந்தது, அதனால் அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வாங்கி கொடுத்தேன். ஆக்சுவலாக வாங்கி கொடுத்தது அவனுக்காக, ஆனால் நான் தான் அதில் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவன் பண்ண மாட்டேங்கிறான், என்ன பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஏதாவது ஒன்று பண்ணி முடிச்சுட்டா உடனே அடுத்தது வேறு என்ன பண்ணலாம்னு
என் உயிரை எடுத்துடுறான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவன் கூட விளையாடிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம், லீவ் விட்டு ஆயா வீட்டுக்கார போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போ ஆல்ரெடி லீவும் விட்டாச்சு, ஊருக்கு போகணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். கூட்டிகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு குடித்ததுக்கப்புறம் ரிலாக்ஸாக நானும் தம்பியும் கவர்ந்து குடிச்சிட்டு இருந்தோம். அப்படியே வெளியில் வாக்கிங் ஏரியாவில் நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க இல்லையா, எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே இந்த வாக்கிங் ஏரியாவில் போகிறவங்கள வேடிக்கை பார்க்கறது தான். நானும் தம்பியும் கொஞ்ச நேரம் நல்லா வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு பேசிக்கிட்டு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா கிளேவில் வந்து கொஞ்சம் கிராஃப்ட் செய்ய ஆரம்பித்தோம். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்லேயும், அந்த ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு. உங்களுக்காகவே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் பூரா பண்ணேன் இல்லையா, அந்த நெஸ்ட்லாம் பண்ணலை, அதை நான் வந்து எடுக்கவே இல்லை. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து காமிச்சிருந்தேன் ஷார்ட்ஸில். அதனால் பூரா இந்த வாட்டி இருக்காது, வெறும் பச்சைக்கிளி மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எப்படி சிம்பிளாக செய்யலான்னு சொல்லிவிட்டு. நான் டைம் லேப்ஸ் யூஸ் பண்ணி தான் வீடியோ எடுத்திருக்கேன். பிகாஸ் உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். ஏதாவது உங்களுக்கு புரியலனா சொல்லுங்கள், இல்லை ஸ்லோவாகவே போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது செஞ்சனாக்கா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் குட்டீஸுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னதுனால தான் நான் உங்களுக்கு இதை வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குட்டீஸ்க்கு உட்காந்து ஒரு தடவை பொறுமையாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க செய்ய பழகிடுவாங்க, அவங்களுக்கும் இந்த கிளேவில் வந்து செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நான் முதல்ல வந்து கிளியோட மூக்கு வந்து செஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் வால், அதோடய குட்டியாக வாழ்க்குள்ளே அது மாதிரி இந்த அளவுக்கு நீட்டாக செஞ்சுருக்கு. அதில் பாதியாக இன்னொன்று செஞ்சு ரெண்டுத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பாடி செய்யணும், அந்த கிளியோட உடம்பு. அதுக்கும் அதே மாதிரி ஷேப்பில் திரட்டிட்டேன், ஆனால் குண்டாக செஞ்சுருக்கேன். தலை மட்டும் கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு வாலை வந்து பின்னாடி வட்டமாக ஃபிட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது உடம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் கடகடன்தான் செய்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக கூட வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விங்ஸ் ரெக்கை செய்யணும். நம்ம ரெக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கர்வ் ஷேப்பில் வர மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. என்கிட்ட டூல்ஸே எதுவும் இல்லை, நான் கை, ஊக்கு, அப்புறம் வந்து சீசர் இது மட்டும்தான் வச்சு நான் வந்து எல்லாமே பண்ணுறேன். ரொம்ப குட்டி குட்டியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு இதெல்லாம் பிடிக்குமோ, எப்படிலாம் பண்ணால் ஹாப்பியாக இருப்பானோ, அந்த மாதிரி நான் வந்து செஞ்சு காமிச்சிட்டு தான் இருக்கேன். இதுக்குன்னு நிறைய டூல்ஸ்லாம் தேவையெல்லாம் கிடையாது, நம்ம இருக்கிறத வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிக்க வேண்டியது தான். சிசர் வச்சு இந்த விங்ஸ் செய்யலான்னு பார்த்தா ஆனால் அது வந்து செட் ஆகலை, அதனால நான் வந்து ஊக்கு வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டேன். அவ்வளோதான், கிளியோட அந்த ரெக்கை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நான் புறாவுக்கும் வந்து விங்ஸ் வந்து செஞ்சுருந்தேன். இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் பாடி சைடில் ஒட்டி வச்சுட்டா நமக்கு கிளியோட பாடி பார்ட் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த சிசர் வச்சு நான் அந்த கிளியோட மூக்கு இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு ஓட்டை மாதிரி போட்டு அந்த மூக்கு வந்து உள்ளே சொருகி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கண் மட்டும் செய்யணும். கண்ணுக்கு வந்து நான் பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் எடுத்திருந்தேன். இந்த ஒயிட் வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்திருந்தேன், பட் இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்றதுனால அந்த ஒன்றையே நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி மறுபடியும் வந்து பண்ணிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கடுகை விட சின்னதாக கொஞ்சம் பால்ஸ் மாதிரி செஞ்சு நடுவில் அந்த பிளாக் கலர் வந்து ஒட்டி வச்சுட்டா நமக்கு கண் ரெடி ஆகிடும். நான் கையால் எடுத்தேன், கையில் வந்து வரவே இல்லைன்றதால ஊக்காலே எடுத்து ரெண்டு பக்கமும் வந்து ஒட்டிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிளி வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த ரெண்டு புறா வந்து செஞ்சுருந்தேன், அப்புறம் நெஸ்ட்டில் முட்டைலாம் வச்சு அழகாக ஏதோ பண்ணியிருந்தேன், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கிளிக்கு வந்து கால் வந்து பிளாக் கலரில் கொடுக்கலான்னு தான் பார்த்தேன், பட் அது வேண்டாம் அப்படின்றதுனால சும்மா பிளாக் அண்ட் ஒயிட்டை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு கல் மாதிரி செஞ்சு அதில் நிற்க வச்சுட்டேன். அவ்வளோதான், சிம்பிளாக இருந்துச்சு, முடிஞ்சு போச்சு. அஷத்துக்கு இந்த கல் மட்டும் பிடிக்கவே இல்லை, அவன்கிட்ட காமிச்சு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹாப்பி ஆகிட்டான். பட் இந்த கல் பார்த்தோடனே அதை பிடிங்க அடிச்சுட்டா, இது வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை வச்சு எப்படி விளையாடி எங்கே விளையாடிங்கடா, என்னால் இதான் செய்ய முடியும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி குட்டீஸ் கூட உட்காந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் நிறைய வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அஷத் கூட, என்னெல்லாம் பண்ணால் வந்து என்கேஜாக இருப்பான் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி லீவ் டேஸ்லேயோ இல்லைனா லீவ் விட்டால் அஷத் குட்டி மாதிரி வாலு பசங்களாக இருப்பாங்க இல்லையா உங்கள் வீட்டில் குட்டீஸு, அந்த மாதிரி பசங்களாம் எப்படி சமாளிக்கிறீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்க அவங்க என்கேஜாக வச்சுக்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுத்தீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் டிப்ஸும் எனக்கு தேவை, கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கிளி செஞ்சு காமிச்ச உடனே அஷத் குட்டிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஆனால் அந்த பாறை மட்டும் பிடுங்கி போட்டுட்டு அது மட்டும் கொஞ்சம் அவன் கண்ணுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது போல். எனக்கு இது வேண்டாம் சொல்லி எடுத்ததுக்கப்புறமா கிளி வச்சு நல்லா பறந்துக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் துணி இருந்துச்சு, அதெல்லாம் துவைச்சி மெத்தையில் போய் காய வச்சுருந்தேன். அப்புறம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம். இந்த மாதிரி தான் டே போச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அஷத் குட்டியும் நானும் ஒரு குட்டி தூக்கம் தூங்கிட்டோம்.
தூங்கி எழுந்ததுக்கப்புறமா ஈவினிங் ஆனதும் மெத்தையில் போயிட்டு காய வச்ச துணியெல்லாம் கொண்டு வரலாம் சொல்லிட்டு நானும் தம்பியும் மெத்தைக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் துணியெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். அப்புறம் இங்கே நவராத்திரி ஸ்பெஷலாக நிறைய கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. நானுமே கோவிலுக்கு போகணுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் முடிய மாட்டேங்குது, டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வரணும். அப்புறம் இன்னொரு விஷயங்க, நான் மெத்தையில் துணி காய வைக்கும்போது பார்த்திங்கன்னா அசுத் குட்டி மெத்தையில் வந்து ஒரு கழுகு வந்து எங்களை சுற்றி சுற்றி வந்துச்சு. ஒன்றே ஒன்று தான், அதை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தால் நானும் வந்து அதுக்கு ஏதோ விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் கழுகு பாம்பு இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு அந்த கழுகு கத்துற மாதிரி அசுத்தும் சவுண்டு போட்டாங்க. எங்கேருந்து தான் அந்த அவ்வளோ கழுகு வந்தது தெரியல, எனக்கு பயமாக வேற ஆகிடுச்சு. எப்படி இவன் இவ்வளோ கழுகை வந்து சத்தம் போட்டு வர வச்சானே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சீக்கிரமாக துணி எடுத்துட்டு கீழே போயிடணும் சொல்லி நாங்கள் பேசி கிளம்பிட்டோம். இவன் பண்ணுற அட்டகாசம் தாங்கவே முடியலங்க. ஆனால் அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரியாலிட்டியாக இருந்தது. ஒரு நாள் உங்களுக்கு நான் கத்தி காமிக்க சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். அப்புறம் அசத்தப்பா வேலை செய்கிற இடம்லாம் வந்து இங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குன்னு எனக்கு கை காமிச்சிட்டு இருந்தான். ஆக்சுவலாக கொஞ்சம் கிட்ட தான் ஒரு ஒர்க் பண்ணுற ஏரியா இருக்குது, அதனால் மெத்தையிலேருந்து பார்த்தாலே அந்த இடம் தெரியும். அதை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் துணியெலாம் எடுத்துகிட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நைட்டு டின்னர்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் பருப்பு பொடி அரைக்கலாமே சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். முதல்ல வந்து மசூர் தாலும் தோரம்பருப்பும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நல்லா வந்து ட்ரை ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உளுந்து மிளகு சீரகம் இதெல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி தனியாக வச்சதுக்கப்புறமா பொட்டுக்கடலை பாசிப்பருப்பு கொஞ்சம் ரெண்டு காரத்துக்காக வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக வந்து கருவேப்பிலையும் ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு பூண்டு மட்டும் ஒரு மூணு பல் பூண்டு தட்டி போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கேன். கலர் மட்டும் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப டார்க்காக வேண்டாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். லைட்டாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நான் பருப்பு பொடி இப்படி தான் அரைக்கிறேன். உங்களுக்கு பருப்பு பொடி எப்படி அரைக்கணும்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருக்குது, பட்டு இருந்தாலும் ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் வரமாட்டேங்குது. அதனால் உங்களில் யாருக்காவது பருப்பு பொடி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பருப்பு பொடினா ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட டிப்ஸில் நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். மறந்துடாமல் இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட் எல்லாமே எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டை, நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் இதில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம்னு நினச்சேன், பட் இதுவே லென்த்தியாக போகுமேன்றதுனால நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்ச ஒரு சின்ன லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறது வரைக்கும் பாய்.